வணக்கம். மலேசியா நாட்டில் கொத்தா கினாபாலுவில் பிரபல சமய போதகர் எபிட் லியூ மீது சபாவில் உள்ள உள்துறை நீதிமன்றத்தில் பாலியல் துன்புறுத்தல் உட்பட 11 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 37 வயதான எபிட் டெனோ மாவட்ட அலுவலகத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு நேற்று காலை 9 மணியளவில் வந்தார். நேற்று அதிகாலை எபிட் மீது குற்றம் சாட்டப்படும் என தகவல் வெளியானதிலிருந்து மாவட்ட அலுவலகம் பலத்த போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா மாநிலத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கிடையே கோவிட் தொற்றுகள் அதிகரிப்பதால் மொத்தம் 11 பள்ளிகள் 5 முதல் 7 நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோயால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1258 இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை இக்கல்விக்குழுவில் அபாயமான நிலையில் உள்ள எந்த தொற்றுகளும் பதிவாகவில்லை என்று மாநில கல்வி மற்றும் தொழில்நுட்ப அதிகாரி ராய்ஸ் யாசின் கூறினார். பள்ளிகள் மாநில சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மூடப்பட்டுள்ளது என்றும், மேலும் சில பள்ளிகளில் நிலைமை மற்றும் கோவிட் பரவும் அளவை பொறுத்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மூடப்பட்டுள்ள பள்ளியின் கற்றல் மற்றும் கற்பித்தல் இணைய முறை வாயிலாக தொடரும் என்றார். பாண்டான் கேபிடல் மாலில் வணிக வளாக நுழைவாயிலின் முன் மோட்டார் சைக்கிளை நிறுத்த வேண்டாம் என்று கூறிய நேபாள நாட்டு பாதுகாவலரை 2 பேர் தாக்கியதாக கூறப்படுகிறது. முன்பகுதியில் இருந்த ஆண்கள் தங்கள் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தங்கள் வேலையை பார்க்க சென்று வந்த பிறகு காவலரை புறக்கணித்தனர். எவ்வாறாயினும் அவர்கள் மோட்டார் சைக்கிளில் திரும்பியதும் வாக்குவாதத்தை தொடர்ந்து காவலரை தாக்கியதாக அம்பாங் ஜெயா காவல்துறை தலைவர் ஃபாரூக் இஷாக் தெரிவித்தார். புகார்தாரர் இடது கண் மற்றும் மூக்கில் காயம் ஏற்பட்ட பின்னர் அம்பாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் என்று அவர் கூறினார். இச்சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இவ்வாண்டு இதுவரை சுகாதார அமைச்சின் முன்னிலை பணியாளர்களில் சுமார் 8940 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோர் இஷாம் தெரிவித்தார். இவ்வாண்டு முதல் வாரத்தில் 284 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டதாக, அதனை அடுத்து 6வது வாரத்தில் முன்னிலை பணியாளர்களில் 3343 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் கூறினார். தொற்று கண்டவர்களில் சுமார் 5711 முன்னிலை பணியாளர்கள் வேலைக்கு வராமல் விடுமுறையில் இருந்ததாகவும் டாக்டர் நோர் இஷாம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தனித்து வாழும் தாயான லோ சி ஹோங்கின் 3 பிள்ளைகள் இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாற்றப்பட்டது பள்ளி சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமானதாகும் எனவும், அது குறித்து கேள்வி எழுப்பக்கூடியதாக இல்லை என பெர்லிஸ் முப்தி அஸ்ரி ஜைனுல் அபிடின் கூறினார். பெர்லிஸ் இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் தாய் அல்லது தந்தை காப்பாளர் வயது குறைந்த தங்களது பிள்ளைகளை இஸ்லாத்திற்கு மதம் மாற்றலாம் என அவர் தெரிவித்தார். லோசி ஓஹங்கின் பிள்ளைகள் மதம் மாற்றப்பட்ட விவகாரத்தில் அவரது அனுமதி பெற தவறியது சட்டத்திற்கு எதிரானது என ஒரு சிலர் குற்றம் சாட்டுவதை தொடர்பாக அஸ்ரி ஜைனுல் கூறினார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.